فتعالى الله الملك الحق ولا تعجل بالقرآن من قبل أن يقضى إليك وحيه وقل رب زدني علما. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வழங்கும் கல்வி சிந்தனைகள். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா, இந்த தொடருடைய இறுதிக்கு வந்துட்டோம். அல்ஹம்துலில்லா, இவ்வளவு வீடியோ இருந்துச்சு, எப்படா முடியும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் யோசிச்சுருந்துருக்கலாம். ஆனால் இதுதான் கடைசியான வீடியோ, முக்கியம் வாய்ந்த வீடியோ, தேவைப்பட்டால் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகும். இப்போ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் எதிலிருந்து எடுத்து சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டால், இக்கிகாய் அப்படின்ற ஒரு புக்கிலிருந்து நம்ம எடுத்திருக்கிறோம். நம்ம ஏற்கனவே சொன்ன விஷயங்கள்லாம் புக்கிலருடைய தழுவல்கள் தான். இதுவும் ஒரு புக்குடைய ஒரு தழுவல், இக்கிகாய் அப்படின்றது சொல்லப்படுது. இக்கிகாய் அப்படின்னா ஒரு ஜாப்பனீஸ் கான்செப்ட். இந்த கான்செப்டில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட ஒரு ஊரில் எல்லா மக்களும் பொதுவாக ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது, இது எல்லாமே உலகம் சார்ந்த விஷயங்கள் தானே, உலகம் சார்ந்த விஷயங்களாக இருக்கும்போது அவங்க சொல்கிறாங்க, இருக்கிறதுலேயே உலகத்திலேயே மிகவும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு கூட்டத்தினர் இக்கிகாயை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு ஜப்பானில் இருக்கக்கூடிய ஒரு கிராமம். நமக்கு அதில் உடன்பாடு இல்லை, ஆனால் அதில் வந்து அவங்க இந்த விஷயத்தை முன்வைக்கிறாங்க. வச்சுட்டு என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், அவங்க ஒரு முக்கியமான விஷயத்தை ஃபாலோ பண்ணுறாங்க, அதனால தான் அவங்க வந்து சந்தோஷமாக இருக்கிறதா நாங்கள் கருதுகிறோம். எதுவுமே நமக்கு ஊர்ஜிதப்படுத்தப்பட்டு இல்லை, ஆனால் ஒரு சில மக்களை ஒப்பிட்டு பார்த்து, யார் யாரெல்லாம் ஆராய்ச்சி செஞ்சாங்களோ அவங்கள ஒப்பிட்டு பார்த்து நம்ம பார்க்கும் பொழுது இந்த இக்கிகாயோடைய விஷயம் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்துருக்கோம். இதுக்கு ஒரு புக் இருக்குது, இன்ஷால கண்டிப்பாக அந்த புக்கை வந்து வாய்ப்பு இருக்கிறவங்க கண்டிப்பாக படிங்க. இது உங்களுடைய துறையை தேர்ந்தெடுத்து பயணிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்ஷால்லா. இதை நாம் உங்களுக்கு மத்தியில் இப்போது சமர்ப்பிக்கிறோம். ஆரம்பத்தில் என்ன பார்த்தோம், இன்டெலிஜென்ஸாக இருந்து இந்த இன்டெலிஜென்ஸாக இந்த வேலைக்கு போங்க, இந்த இன்டெலிஜென்ஸாக இந்த வேலைக்கு போங்க அப்படின்னு மாதிரி நம்ம பார்த்தோம். இப்போது இந்த இக்கிகாயை உங்களை ஸ்க்ரீனில் இப்போ நம்ம காமிக்கிறோம் பாருங்கள். இந்த இக்கிகாயை நம்ம இப்போது பார்த்து நம்ம பண்ண போகிறோம். இப்போ ஸ்க்ரீனில் உங்களுக்கு முழுசாக காட்டப்படும் இன்ஷால்லா. நீங்கள் ஸ்க்ரீனை அந்த இருக்கக்கூடிய கண்டென்ட்டை நீங்கள் பார்க்கலாம். இது வந்து ஒரு சர்க்கிள் மாதிரி போட்டிருக்கு, சென்டராக இருக்கிறது தான் இக்கிகாய், சரிங்களா. ஃபஸ்ட்டு மேலே வருது பாருங்கள், கலரை வச்சு நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு மேலே ஒரு அந்த பிங்கோ ஆரஞ்சோ ரெட்டுன்ற வகையில் ஒரு கலர் இருக்கா, அந்த கலரை பொறுத்த வரைக்கும் வாட் வி லவ், எனக்கு எது பிடிக்குமோ அதுதான் ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்கணும். எனக்கு எது இதெல்லாம் பிடிச்சிருக்கு, மரம் நடுறது பிடிக்கும், செடி கொடி வளர்கிறது பிடிக்கும், இல்லை மீன் வளர்க்குறது பிடிக்கும், இல்லை பூனை வளர்க்குறது பிடிக்கும், இல்லை எக்ஸசைஸ் பண்ண பிடிக்கும், நான் ஓட பிடிக்கும். அந்த இன்டெலிஜென்ஸில் மூணு நாள் வந்து நின்றுரும் இல்லையா, அது எல்லாமே லிஸ்ட் அவுட் போட்டு விட்டுருக்கேன். இதெல்லாமே என்ன ஆகுது, வாட் வி லவ். அதுக்கடுத்து வாட் த வேர்ல்ட் நீட்ஸ், இந்த உலகத்துக்கு அது தேவையா. ஒவ்வொரு உதாரணத்தையும் எடுத்து பார்ப்போமே. சரி, செடி கொடி நடுறது உங்களுக்கு பிடிக்கும், உலகத்துக்கு தேவையா? பா, எவ்வளோ பெரிய அளவில் தேவைப்படுது, குளோபல் வார்மிங்கே இது சம்மந்தமாக தான் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து இருக்குது. செடி கொடி நட்டு அந்த செடி கொடி உலகத்துக்கு தேவையா, கண்டிப்பாக தேவையாக இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்குறோம். அதன் பிறகு வாட் கேன் பி பெய்டு ஃபார், நீ இப்போ செடி கொடி நடுறதுனால உலகத்துக்கு தேவை இருக்குது, யாராவது உனக்கு காசு கொடுப்பாங்களா இதுக்கு, இல்லையே அப்படின்னா அது எடுக்காதேன்னு இக்கிகாய், அது வேண்டாம். ஏன், நீ பாட்டில் செடி கொடி நடுறேன்ற பேரில் நான் பெரிய மிஷின் பண்ணுறேன், சாதனை பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி நீ கிளம்பி போயிடுவேன். ஆனால் வீட்டில் சம்பாதிச்சு போடணுமே, அது யார் பண்ணுறது, வேணா ஒரு ஹாபியாக பண்ணிட்டு போ அவ்வளோதான், ஆனால் அதை ஒரு ப்ரொஃபஷனாக உன்னால் எடுக்க முடியாது. எது மரம் செடி கொடி நடுறது, அப்படியே எடுக்கிறவங்க இருக்காங்களே அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நீங்கள் வாதம் வைக்கலாம், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் எடுக்கக்கூடிய சேலரி அப்படின்றது ஆள குறைவாக இருக்கும். அந்த விஷயம் நம்ம ஃபேமிலி நடத்துறதுக்கோ என்னுடைய குடும்பத்தை எங்கள் அப்பா அம்மாவை என்னுடைய மனைவி மக்களை நான் பார்த்துக்கிறதுக்கு தேவையாக இருக்குமா அப்படின்னு கேட்டால், மற்ற மக்கள்லாம் 1 லட்சம் 2 லட்சம் சம்பாதிச்சுட்டு இருப்பான், நம்ம 10,000 20,000 நம்ம கடைசி வரைக்கும் முட்டி மோதிக்கிட்டு இருக்கணும். அப்போ அந்த அடிப்படையில் இது நம்ம பார்க்கும் பொழுது இந்த மரம் செடி கொடி நடுறது வந்து இந்த இக்கிகாய்க்குள்ளே வராது, அது ரூல்ட் அவுட். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வாட் வி ஆர் குட் அட், இந்த 4 விஷயமுமே முழுமைப்படுத்தப்பட்டால் அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்து உங்கள் வாழ்க்கையில் அது ஒரு தொழிலாக உங்களுடைய துறையாக நீங்கள் மாற்றுங்க அப்படின்னு சொல்கிறது தான் இந்த இக்கிகாயின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு கான்செப்ட். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம என்ன எடுத்துப்போம், யாரையாவது ஒரு உதாரணத்துக்கு கூட நம்ம எடுத்துக்கலாம், ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள், உலகத்தில் நல்ல பெரிய அளவில் சாதிச்சு இருக்கக்கூடிய யாரையாவது எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டால், ஒரு சாதனையாளர் எடுத்துப்போம். உதாரணத்துக்கு ஒரு தோனி எடுத்துப்போம். தோனி எடுத்துக்கிட்டால் தோனிக்கு வந்து கிரிக்கெட் விளையாட பிடிக்கும், ஒரு உதாரணம் தான், அவர் ஒரு ரோல் மாடல் அப்படிலாம் எதுவுமே கிடையாது, ஒரு உதாரணம், ஒரு நபரை வச்சு நமக்கு முன்னுதாரணத்தை காமிக்கிறோம் அவ்வளோதான். வாட் வி லவ், லவ்னா அவர் விரும்புகிறாரா, கிரிக்கெட் விளையாட விரும்புகிறாரா, விரும்புகிறாரு. உலகத்துக்கு கிரிக்கெட்டு தேவைப்படுதா, மிகப்பெரிய பொழுதுபோக்காக இப்போதைக்கு இருக்குது. வாட் கேன் பி பெய்டு ஃபார், அது விளையாடுறதுனால அவருக்கு காசு கிடைக்குதா, அப்பா கோடான கோடி காசு கிடைக்குது.
வாட் வி ஆர் குட் அட், அதில் நான் சிறந்து விளங்குறேனா, என்னால் அதை செய்ய முடியுதா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டா நாலு விஷயமும் செக் ஆனவர் தான் இந்த தோனியை நம்ம உதாரணத்தை நம்ம பார்க்க முடியுது. இப்போது இதில் வந்து வாட் வி ஆர் குட் அட் அப்படின்றது இருக்கு இல்லையா, இந்த வாட் வி ஆர் குட் அட்டை பொறுத்த வரைக்கும் நாம் அதை காலம் செல்ல செல்ல டெவலப் பண்ணிக்கலாம். ஆ ரைட், இதை நம்ம டெவலப் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அதை நம்ம கற்றுக்கிட்டு நம்மளால் போக முடியும் இன்ஷால்லாம். அப்போது இது மொத்தமுமே நமக்கு மேட்ச் ஆனால் மட்டும்தான் நம்மளால் அந்த இக்கிகாய்ன்ற கான்செப்டுக்குள்ளே ஃபுல்ஃபில் ஆக முடியும். இப்போது நம்ம லைஃபுக்குள்ளே வரும் ஒருத்தர் இன்ஜினியர் ஆகணும்னு முடிவு பண்ணுறார். முதல்ல உனக்கு பிடிச்சிருக்குதா அந்த இன்டெலிஜென்ஸுன்ற நம்ம கருத்தில் பார்த்து அந்த லிஸ்ட்டில் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்ற விஷயத்துலலாம் நீங்கள் போடுங்க. பிடிச்சிருக்குதா, அது உலகத்துக்கு தேவையா, இன்ஜினியர் ஆகணும் ஆசைப்பட்றீங்க, சரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி வச்சுப்போமே, ஐடி உங்களுக்கு பிடிச்சிருக்கு, கம்ப்யூட்டரில் உட்காந்து கோடு பண்ணுறது ப்ரோக்ராமுடைய அவுட்புட் பார்க்குறது பிடிச்சிருக்கு, அது உலகத்துக்கு தேவையா, கண்டிப்பாக தேவை, எல்லாமே இப்போ சாஃப்ட்வேர் தான் ரன் ஆகிட்டு இருக்கு. அது செய்கிறதுனால உனக்கு காசு கிடைக்குமா, கண்டிப்பாக கிடைக்கும், லட்ச லட்சமாக சம்பாதிச்சுட்டு இருக்கிறான், ஆப் ஸ்டோரில் கூகுள் ப்ளே ஸ்டோர்லலாம் போட்டுட்டு அவ்வளவு சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கிறான், அதில் நீ சிறந்திருக்கிறியா, அது நம்ம போக போக கூட கற்றுக்கலாம். இந்த மூணு விஷயம் செக் ஆயிடுச்சுன்னா நாலாவது விஷயம் நீ கற்றுக்கலாம் அப்படின்றது தான் இந்த இக்கிகாய். இது நீங்கள் உங்களுடைய விஷயத்திற்கு அப்ளை பண்ணி பார்க்கணும். உதாரணத்துக்கு எனக்கு சைக்கிள் ஓட்ட பிடிக்குது, உலகத்துக்கு தேவையா, தேவையில்லை, அவ்வளோதான், அங்கேயே நமக்கு முடிஞ்சிடும். அதுக்கு அவங்க சப்கேட்டகரிஸ் கூட கொடுத்துருக்காங்க பாருங்க, உங்களுக்கு பிடிச்சதும் உலகத்துக்கு தேவையானதும் இருந்தால் அதுதான் உங்களுடைய மிஷன். அதே போல் பெய்டும் குட்டும் இருந்தால், நீங்கள் பே பண்ணவும் போடுறீங்க குட் பண்ண வரீங்கன்னா அதுதான் உங்களுடைய ப்ரொஃபஷன். ஒரு சிலர் பிடிக்காமல் சம்பளத்துக்கு போகிறப்பா என்னப்பா பண்ணுறது அப்படின்ற மாதிரி போவாங்க. அப்படி இருந்தால் அது பிடிச்சவும் செஞ்சுருக்கிறீங்க, அது பக்கம் அது உங்களுக்கு நல்லவும் செய்கிறீங்க அப்படின்னா அதுதான் உங்களுடைய பேஷன். நாலு விஷயத்தையும் ஒரு சேர்ந்து வரும் பொழுது தான் அதுக்கு பேர் இக்கிகாய். இது நம்முடைய வாழ்விலையும் அது மிகப்பெரிய அளவில் நன்மையை கொடுக்கக்கூடியதாக அமையுது. அல்ஹம்துலில்லாஹ், நமக்கு பிடிச்ச விஷயம், உலகத்துக்கு தேவையான விஷயம், அதனால் நீங்கள் பணம் கொடுக்கப்படுவீர்கள், அது நீங்கள் செய்கிறதுனால உங்களுக்கு பணம் கிடைக்கும், அதனால் செல்வங்கள் கிடைக்கும் அப்படின்ற விஷயம், அதே போல் அதை நீங்கள் சிறப்பாக செய்கிறீங்க அப்படின்ற ஒரு விஷயம். இது நாலு விஷயத்தையும் ஒரு விஷயம் உங்களுக்கு டிக் அடிக்குது அப்படின்னா அந்த விஷயத்தை நீங்கள் தேர்வு செஞ்சு நீங்கள் கொண்டு போங்க அப்படின்றது சொல்லப்படுது. அதனால தான் நம்ம சொன்னோம் இந்த விஷயமானது எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு முடிவு பண்ணக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக கிடையாது. நாளாகும், வருடங்கள் ஆகும், இப்படி ஆக 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 உங்களுக்கு இது சம்மந்தமான தெளிவுகள் கிடைக்கும். ஆறு வயது ஆறாவது படிக்கும்போது, ஏழாவது படிக்கும்போது இது போல் விஷயங்கள் எடுங்க, ஒன்பதாவது பத்தாவது படிக்கும்போது தெளிவு கிடைக்கும், நான் இதை தான் எடுக்க போகிறேன். ஏன்னா முடிவு எடுக்கக்கூடிய ஒரு சூழல் 14 வயதுக்கு கடந்து தான் இருக்குது. ஆனால் இது பார்த்துக்கிட்டே வரணும், கேட்டுக்கிட்டே வரணும், பேசிக்கிட்டே வரணும், வீட்டில் இது சம்மந்தமாலாம் அதிகமாக பேசுங்க, இது சம்மந்தமாக அதிகமாக டிஸ்கஸ் பண்ணுங்கள், இது நல்லா பண்ணுறியடா இது நல்லா பண்ணுறியடான்னு பெற்றோர்கள் பிள்ளைகளோடு நிறைய பேசுங்க இன்ஷால்லா. அப்படி நீங்கள் பேச பேச உங்களுக்குள்ள ஒரு கனெக்ட் உருவாகும், நீங்கள் அந்த முடிவை எட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். எத்தனை பிள்ளைகள் இருக்கோ அத்தனை பிள்ளைகளுக்கும் இந்த விஷயத்தை நம்ம முறையாக செய்யும் பொழுது, அந்த நடைமுறைப்படுத்தும் பொழுது இன்ஷால்லா சிறப்பான ஒரு விஷயமாக இருக்கும். அதே போல் இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸர்லாம் ஆகுறதுலாம் சொல்கிறாங்க இல்லையா, அந்த தலைமைத்துவம் சார்ந்த இன்டெலிஜென்ஸ் நம்ம சொல்லியிருந்தோம், அந்த இன்டெலிஜென்ஸ்லாம் நம்ம தாராளமாக எடுக்கலாம். அப்போது எந்த விஷயமும் இதில் விடுபடலை, எங்கேயாவது சொல்லப்பட்ட ப்ரொஃபஷன் வேணால் விடப்பட்டிருக்குமே தவிர இன்டெலிஜென்ஸ் இதில் கவர் ஆயிருக்கு. இதில் இஸ்லாம் தடுக்கப்பட்ட ஒரு சில விஷயங்கள் வரும், அதனை வந்து நம்ம சொல்லலை, அந்த இன்டெலிஜென்ஸ் வந்து உள்ளே கொண்டு வரலை. அது இல்லாமல் இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம ஹலாலாக செய்யக்கூடிய ஒரு சில வேலைகளை நம்ம பார்த்துருக்குறோம் இன்ஷால்லாஹ். இந்த அடிப்படையில் நம்ம தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் கன்ஃபியூஷன் இல்லாமல் பிடிச்ச வேலையோ காசு எடுக்கிற வேணா பிடிச்ச வேலையை நான் செய்கிறேன்ற பேரில் காசு சம்பாதிக்காமல் உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க நிறைய பேர். என்ன மாதிரியான விஷயங்கள் இப்போ நடக்குதுன்னு சொல்லி கேட்டால் ஒரே படிப்பு தான் படிக்கிறாங்க, பிஇன்னு படிக்கிறாங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்டு கம்ப்யூட்டர் லைனில் இருக்கிறவன் 2-3 வருஷத்தில் 4-5 வருஷத்தில் 50,000-60,000 மாச சம்பளம் எடுத்துடுறான். அதுவே எம்பெடடு இல்லை ஹார்ட்வேர் சைடு இல்லை வேற எங்கேயாவது மெக்கானிக்கல்லாம் இருக்கக்கூடிய மக்கள் அதிகபட்சமாக ஒரு 10 வருஷம் ஆனாலே அவன் 50,000 தான் தொடுறான். இவன் இன்னும் 1.5-2 லட்சம் இவன் சம்பாதிக்கிறான். இது போல வித்தியாசங்கள்லாம் இருக்கும் பொழுது எனக்கு எது தேவைப்படுது, எனக்கு எது செட் ஆகுது அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர் விரும்பி அதுலேயே இருப்பாங்க, அது அவங்களுக்கான விஷயம். ஆனால் இது எல்லாமே செக் பண்ணும் பொழுது இக்கிகாய் மாதிரியான கான்செப்டை பர்ஃபெக்டாக ஃபுல்ஃபில் பண்ணும் பொழுது உங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் ஈஸியாக நமக்கு இருக்கும். வாழ்க்கையில் கஷ்டம் அப்படின்ற மாதிரி, ஆஹா அது நம்ம படிச்சிருக்கலாமே, அது படிச்சதா இதாயிருக்குமே அதாயிருக்குமே அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து நமக்கு இருக்காது அப்படின்ற ஒரு கான்செப்டை தான் இக்கிகாய் சொல்லுது. இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக இதோடைய ஃபஸ்ட்டு ஸ்டெப் இஸ்திகாரா, அந்த இஸ்திகாரா தொழாமல் நீங்கள் முடிவெடுக்க வேண்டாம். இஸ்திகாரா நல்லைய தொழுதுங்க, நிறைய தொழுது, முடிவெடுங்க, இந்த போல விஷயங்களும் அதில் அமல்படுத்துங்க. சிறப்பான ஒரு முடிவை அல்லாஹ் கொடுப்பான், நாம் அதில் எந்த விஷயத்தையும் நம்ம செய்ய முடியாது. இது நம்ம செய்யும் பொழுது சரியான ஒரு முடிவெடுத்து அடுத்த தலைமுறையினர் நல்ல பிடிச்ச வேலையை அதிகமாக சம்பாதிக்கக்கூடிய ஒரு வேலையை எடுத்து அவங்க செய்யணும். அவங்களையும் சரி, அவங்களுடைய குடும்பத்தாரையும் சரி, அவங்களை சார்ந்த மக்களையும் சரி, நல்ல
நல்ல முறையில் அவங்க பார்த்துக்கணும் என்ற அடிப்படையில் தான் நம்ம இதெல்லாம் நடத்துகிறோம். இன்ஷால்லா தெரிஞ்ச மக்களுக்கு கொண்டு போய் சேருங்க. மிக முக்கியமான விஷயம், நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்க மாட்டோம், ஆனால் இது நம்மளுடைய வாழ்க்கையில் சுய பரிசோதனை செய்வதற்கு மிக முக்கியமான ஒரு தேவை. படிப்பை முடிப்பதற்கும் இதெல்லாம் உதவும். ஒரு சில பேர் பாதியில் ட்ராப் அவுட் ஆவாங்க, அது கூட இல்லாமல் போகிறதுக்கு இது மிகப்பெரிய அளவில் உதவும் என்பதையும் சொல்லிக்கொண்டு இந்த தொடரை நம்ம முடிச்சுக்கிறோம். வாஹிருதாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.